ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நேத்து நைட்டு உன் பாட்டு எல்லா நகையும் வரதட்சணையா குடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அத பத்தி எதுவுமே வாய திறக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு கேளு. நீங்க என்ன அந்த வரதட்சணை விஷயத்த மறக்கலையா? நான் ஏன் மறக்கணும்? நகையெல்லாம் உனக்கு குடுக்கறதா உன் பாட்டி தான் வாக்கு குடுத்திருக்காங்க. வாக்கு குடுத்தா அத உடனே நிறைவேற்றணுமா? ஏய், நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? என்னது தேவையில்லாமலா? நான் என்ன அடுத்த வீட்டு போனா? நானும் இந்த வீட்டுக்கு தான் வாக்குப்பட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்குன்னு ரெண்டு வாரிசும் பெத்து கொடுத்திருக்கேன். அதுக்கு இப்ப என்னங்கற? இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையிலயும் தலையிடுறதுக்கு எனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்றேன். ரைட்ஸ் எல்லாம் பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என்ன பேசினா இப்ப என்ன தப்பு? சரண்யா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா? இல்லமா, அவங்க தான் தேவையில்லாம வம்பு இழுக்கறாங்க. சரண்யா, நீ அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் அம்மா பேசிப்பாங்க. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி எப்ப எல்லா நகையும் வரதட்சணையா கொடுக்க போறீங்க? உனக்குதான் சேரணும். அப்புறமும் நான் எல்லா நகையும் ஆதிராக்கே கொடுக்க வேணாம்னு சொல்றது நம்ம பிசினஸ் டெவலப் பண்றது மட்டும் காரணம் இல்ல, இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணமா? அது இந்த வீட்ல ஆதிரா மட்டும் உங்க பேத்தி இல்லல, என் பொண்ணு காவேரி உங்க பேத்தி தானே? அந்த வகையில பார்த்தா உங்க பரம்பரை நகையில காவேரிக்கும் சரி பங்கு இருக்குல்ல. நீங்க எல்லா நகையும் ஆதிராக்கு கொடுத்துட்டா அப்புறம் என் பொண்ணுக்கு என்ன பண்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.